ஒரு நாட்டுடைய ராஜா டூலிட்டிலுங்கிற ஒருத்தரை சிறையில் அடைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரை சாகடிக்கிறதுக்காக அந்த சிறைக்குள்ள ஒரு வெறி புடிச்ச புலியை திறந்து விடுறாங்க. அந்த புலிக்கும் இவருக்கும் ஏதோ பழைய பகை இருக்கும் போல, அதனால அந்த புலி இவரை வெறி கொண்டு தாக்க வருது. ஆனா நம்ம டூலிட்டில் விலங்குகள் கிட்ட எல்லாம் பேசுவாரு, அதனால அந்த புலியையும் பேசி மயக்கி அதை தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிறாரு. அந்த புலியும் அவருடைய மடியில படுத்துக்கிட்டு அதோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுது. அவரும் அந்த புலிக்கு ஆறுதல் சொல்லி நல்லா தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட அந்த புலி மறுபடியும் வெறியாகி அவரை கடிக்க வருது. அதனால அவரு எகிரி போய் ஒரு சுவர் மேல உட்காந்துக்கிட்டு அவர் வச்சிருந்த ஒரு சின்ன கண்ணாடி எடுத்து ஜன்னல் வழியா வர வெளிச்சத்தை அப்படியே கீழே ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அதை பார்த்த அந்த புலி அந்த வெளிச்சத்து கூட அப்படியே பூனை மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருது. ஆனா அப்ப கூட கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவரை அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம டூலிட்டிலோட ஃப்ரெண்டான பஞ்சவர்ண கிளி அப்புறம் கொரிலாலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கொரிலா பயந்தாங்கோலி தான். இருந்தாலும் டூலிட்டிலுக்கு ஆபத்துனா உடனே பயங்கர வெறியாகி அந்த ஜன்னலையே உடச்சுக்கிட்டு உள்ள வந்து அந்த புலி கூட பயங்கரமா சண்டை போட்டு அதோட மெயின் பாயிண்ட்லயே அடிச்சு படுக்க வச்சு அதோட கழுத்து பிடிச்சி நெரிச்சு மயக்கம் போட வச்சுட்டு கடைசியில நம்ம டூலிட்டில எப்படியோ காப்பாத்திட்டுது.